Hi, welcome to Nama Special Food. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாலியோ ரெசிபி தான். டின்னர் ரெசிபி சிக்கன் வச்சு நம்ம மஞ்சூரியன் டைப்லயே ஆனா வந்துட்டு நம்ம சாஸ் எல்லாம் எல்லாம் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிக்கன் நம்ம மஞ்சூரியன் டைப்பில் செய்ய போகிறேன். இந்த வெஜிடபிள் சிக்கனுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன், பேபிகார்ன், அப்புறம் கேப்சிகம், இஞ்சியும் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு வந்து நம்ம பொடியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பட்டர் போட்டுக்கலாம் பேனில். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். எந்த சாஸு எதுவுமே ஆட் பண்ணாமல் சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெறும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு அது கூட மஷ்ரூம், பேபிகார்ன், கேப்சிகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா ஃபில்லிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பட்டரில் வந்து நம்ம சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா போட்டு நம்ம பட்டரில் வந்துட்டு அந்த சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெறும் சிக்கன் தான் நான் போடுறேன். இதே நம்ம மஞ்சூரியன் செய்யும்போது அதெல்லாம் கார்ன்ஃப்ளவர், பெப்பர்லாம் போட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பண்ணுவோம். நான் ஆல்ரெடி நார்மலாக நம்ம சிக்கன் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன்லாம் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம டயட்டுக்காக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா வதக்கினோன்னா சிக்கன் வெந்துருச்சு, அதை நம்ம தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற பட்டர்லேயே வந்துட்டு உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் போட்டுக்கிறேன். பட்டர் பத்தலை, அதனால் அது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டர் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வெங்காயமும் போட்டுடலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இந்த மாதிரி இதுக்கெலாம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மஷ்ரூமும் போட்டு பேபிகார்னும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸுக்கு. இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்போ கேப்சிகமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சாஸெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதே சாஸ் யூஸ் பண்ணால் சால்ட் கம்மி பண்ணிக்கணும். சாஸ் போடாமல் இதே நீங்கள் நார்மலாக செய்கிறவங்களாக இருந்தீங்க டயட் இல்லாமல்னா சாஸ்லாம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நான் வெறும் பெப்பரும் சால்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. இதிலேயே நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு 2 மினிட்ஸுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மஞ்சூரியன் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாலியோ ரெசிபி டின்னருக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வேண்ட அளவுக்கு சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய்.